அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் இருக்கிற இந்த இன்ஸ்டியூட்டு தான் போக போகிறோம். இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ரோபோட்டிக்ஸ் ஈவெண்ட் நடக்குது. ஸோ அந்த ஈவெண்ட் போகிறதுக்காகது கன்செக்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் நேமு, அந்த ஈவெண்ட்டுக்காக தான் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி போய்கிட்டு இருக்கோம். என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ராக்கெட்ரி ஈவெண்ட் இருக்குது, கிளைடர் ஈவெண்ட் இருக்குது, ரோபோ ரேஸ் இருக்குது, அண்ட் தென் ட்ரோன் ரேசிங் இருந்தது, ஏரோப்ளேன் காம்படிஷன் இருந்துச்சு, லைன் ஃபாலோவர் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் இருந்ததுனால நம்ம அந்த காலேஜில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். வாட்டர் ராக்கெட்ரி, பிளேன், கிளைடர் எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக பேக் பண்ணி கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து திருவனந்தபுரம் ஜங்ஷனில் போய் இறங்கிட்டோம். அங்கேருந்து ஒரு பஸ்ஸை புக் பண்ணி அந்த பஸ் வழியாக நம்ம வந்து இப்போது காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா, இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. நிறையா ஸ்டேடியம் இருந்துச்சு, நிறையா வால் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க சைடெலாம். ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே பொறுமையாக போய்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனோம் அப்படின்னா நடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட என்ட்ரன்ஸ், காலேஜோடைய என்ட்ரன்ஸ். நடந்து தான் போகணும். நாங்கள் அப்படியே நம்மளோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரப்பர் மரம்லாம் நிறையா இருந்துச்சு. இதுதான் ரப்பர் மரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த வழியால் நடந்து போயிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிளெயினாகவும் இருக்காது, மேலே கீழெலாம் ஏறி இறங்கி போயிட்டே இருக்கணும். ஒரு வழியாக கடைசியாக கொண்டு போய் அந்த வழி வந்து எங்களை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொண்டு போய் ரீச் ஆகிடுச்சு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட செக்கிங், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து உள்ளே போகணுன்னா ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரான ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ செக்கிங் இருந்துச்சு. செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனோம். இதுதான் அந்த காலேஜ். இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ரொம்ப பெரிய காலேஜ் இது. போனதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டர்ட் ரேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து 300 RPM மோட்டார் போட்டு ஒரு ரேஸ் கார் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த கார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. எல்லா காரும் கிட்டத்தட்ட ஒரு 7 கார் வந்து ஒன்றா விட்டுட்டாங்க ட்ராக்ல. அந்த ஒன்றா விட்ட ட்ராக்ல வந்து ஓட்டது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாட் வந்து பாய்ச்சிட்டு தான் போச்சு. அதுக்கு மேலே வந்து அதோடய செயின் கலந்ததுனால அதனால் போக முடியல. அப்படியே பின்னாடியே போய் தான் ஓட்டணும், லைன் ஆஃப் சைட் தான் ஓட்டணும். ஸோ அந்த ஒரு வழி அந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரோன் ரேசிங் ஈவெண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இவங்க தான் அந்த ட்ரோன் ரேசிங் கமிட்டி. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாங்க. அந்த இடம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக காடு தான், ஏதோ ட்ரெக்கிங் போன ஒரு ஃபீல் வந்துச்சு. போகிற வழியில் பயங்கரமாக மழை பெஞ்சுது. ஸோ இந்த மழையிலேயே அப்படியே ட்ராவல் ஆகி இந்த காட்டு வழியால் எங்களை ஒரு வேனில் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்த போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுது. நைட் வந்தோம். நைட் ஃபுல்லாக ரோபோ சும்மா நினச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் நடந்து தான் போனோம். வேன் இல்லாதனால ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வழியில் கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழி ஃபுல்லாக அண்ணாச்சி பழம், நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிறது தான் இந்த ட்ரோன் ட்ராக். இப்போ ஓட்டிகிட்ருக்கவர் வந்து மாதவன். கேட்டெல்லாம் ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் லைன் ஆஃப் சைட் ட்ராக் மாதிரியே இது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கேட்டுமே ரொம்ப தூரமாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லலித் ஓட்டுறாப்புல 4 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் இந்த லேப்பை வந்து ஒரு 5 லேப்பு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து செகண்ட் ப்ரைஸ் அண்ட் தென் 3rd ப்ரைஸ் தான் வர முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக இன்னுமே நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிளான். நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் நடக்கிற ரோபோ வேதா அப்படிங்கிற ஒரு காம்படிஷனுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கிளைடர் ஈவெண்ட்டும் முடிஞ்சுது, லைன் ஃபாலோயர் ஈவெண்ட்டும் முடிஞ்சுது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டர்ட் ரேஸில் வந்து 5th பொசிஷன், லைன் ஃபாலோயரில் 3rd, கிளைடரில் 3rd, ட்ரோன் ரேசிங்கில் 2nd and 3rd ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரோபோ வேதா காம்படிஷனுக்கு போய் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். திரும்ப அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திரும்பி கிளம்பி கோயம்புத்தூர் வந்துட்டோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.